பார்த்தீங்கன்னா அரைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கீரை. செங்கீரை இது நல்லாயிருக்கும் சாப்பிட. ஆனால் இந்த பூச்சி விழுந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெட் முள்ளங்கியும் ஒயிட் முள்ளங்கியும் போட்டிருக்கோம். ரெட் முள்ளங்கி கொஞ்சம் லேட்டாக வருது, ஒயிட் முள்ளங்கி சீக்கிரமாகவே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கேரட். இப்போ லைட்டாக இந்த இடத்துல வந்திருக்கு, இந்த இடத்துல வந்திருக்கு, அப்புறம் இங்கேயும் வந்திருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நூக்கோல். நூக்கோல் இப்போ தான் இது வந்திருக்கு. ஆல்ரெடி ஒன்று இருந்துச்சு, அது எடுத்தாச்சு. இதுவும் கொஞ்சம் நல்லா புடிங்கிடலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி, அது கூடவே கொஞ்சம் ஆனியன்ஸ்லாம் விட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு இது வந்து முட்டைக்கோஸ். இப்போ தான் நல்லா வளர்ந்துட்டுருக்கு, இந்த இடத்துல லைட்டாக முட்டு மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது வெண்டைக்காய், லேடிஸ் ஃபிங்கர். இது அங்கே கொஞ்சம் காய் இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி, கூடவே இது உருளைக்கிழங்கும் போட்டிருந்தோம். இது இந்த என்னாச்சுன்னு தெரில, இந்த டைம் வரல உருளைக்கிழங்கே சுத்தமாக. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாகவே மிளகு தக்காளி. பச்சைப்பழத்தையும் நான் சாப்பிடுவேன். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நூக்கோல் வெரைட்டி அங்கே காமிச்சல, அதுலேயே அடியில் வந்து கிழங்கு வர மாதிரி இருக்கும். இது இந்த இடத்துல அப்புறம் இந்த அந்த நூக்கோல் மாதிரி இங்கே நூக்கோல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு. இது பீட்ரூட் போட்டிருக்கோம், இதெல்லாம் எறும்பேறிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக ஒயிட் முள்ளங்கி தான். பாலாக்கீரை, இதுலேயும் எல்லாம் பூச்சி விழுந்துச்சு, எல்லாம் ஓட்டையாயிடுச்சு. இது ஃபுல்லாகவே பாலாக்கீரை தான் போட்டிருக்கோம். அப்புறமேட்டு இங்கே கொஞ்சம் இது அப்புறம் தான் அங்கே மிளகு தக்காளி கீரை, அப்புறம் லைட்டாக வெங்காயம். இது நான் தொட்டு போட்டது. வீடியோவில் வந்து நாம் இன்னும் கொஞ்சம் காய்கறிகள் எல்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ டக்கலா டடமே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. டாடா, பை பை, சி யூ.